இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசையிலே 18வது நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் புதைபொருள் ராசி என்று நம்ம சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலே இந்த நட்சத்திரம் வருகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஆழ் மனதை புரிந்து கொள்வது மிக கடினம் என்று சொல்வார்கள். உள் மனசுல என்ன ரகசியம் வச்சிருக்கானே தெரியல, ஏதாவது நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்றானா பாரு அப்படின்னு அவர்களை பார்த்து சொல்வார்கள். ஏன்னா அமைதியாக இருந்து கொண்டே பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக ஏற்றுக்கொள்கிறது, கேட்டுக்கொள்கிறது விருச்சிக ராசி. கல்லூரி மங்கன்கிறான் பலர். அது எந்த ரியாக்ஷன் அவங்கள்ட்ட புரியறது இல்லை. நம்ம சொல்றது ஆமாங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களான்னு கூட தெரியறது இல்லை. அந்த விருச்சிக ராசியில மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டையிலே பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வான் ஒரு பழமொழி. அப்போ மிகப்பெரிய கோட்டையை ஆளக்கூடியவர்கள், சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். கோட்டையை ஆழ்வார் என்று சொன்னால் மன்னர்கள், மிகப்பெரிய மந்திரி பிரதானிகள், மிகப்பெரியவர்கள், அரசு பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக, நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டவர்களாக இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். இந்த கேட்டை நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா மூன்று நட்சத்திரங்களுடைய ஒரு தொகுப்பாக இருக்கிறது. குண்டல வடிவம், அந்த குண்டல வடிவத்தில் கேட்டை நட்சத்திரம். இது விருச்சிக ராசியிலே இடம்பெறுகிறது. விருச்சிக ராசியில 226.40 டிகிரியில் இருந்து 240 டிகிரி வரைக்கும் வியாபித்திருக்கிறது கேட்டை நட்சத்திரம். புதன் பகவானுடைய நட்சத்திரம். புதன் பகவான் என்று சொன்னாலே விகடகவி, சாமர்த்தியம், தந்திரம், பிறரை உழவு பார்ப்பது. புதனுக்கு எத்தனை காரகத்துவங்கள் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். தாய்மாமனை குறிப்பது, ரகசியமான விஷயங்களை கண்டறிவது என்று அந்த புதனுக்கு அவ்வளவு விஷயங்கள். ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி சொன்னால் புதனை பற்றி சொல்கிறோம். புதனுக்கு மூன்று நட்சத்திரங்கள். அந்த மூன்று நட்சத்திரங்கள்ல முதலாவது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், இரண்டாவது கேட்டை, மூன்றாவது ரேவதி. அப்ப இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்கிற போது புதன் பகவானுடைய தன்மை பொருந்திய நட்சத்திரங்கள் அடிப்படை விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்ப மனதிலே இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, முதல் குணம் எப்படி இருக்கும், நல்ல நகைச்சுவையாளர்களாக இருக்கிறார்கள். புதன் சொன்னாலே விகடகவி தன்மை வந்துடும், நல்ல நகைச்சுவையாளர்கள், நல்ல செல்வ செழிப்பை விரும்பக்கூடியவர்கள். பல பேர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்வார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் அதுல சாதனை பண்ண விரும்புவார்கள். அதாவது ஆபீஸ்ல வேலை பார்த்தேன், மாசம் ஆச்சுனா 1st சம்பளம் வாங்கிட்டு போனேன்னு இல்ல, எந்த துறையை சேர்ந்தாலும் அந்த துறையில சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படின்னு இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுகிறார்கள், பல பேர் சொல்றதே இல்லை, ஆனால் பெயர் புகழ் பெற்று காட்டுகிறார்கள். எந்த துறையா இருந்தாலும் அந்த பெயர் வாங்கியவர்கள் பல பேர் கேட்டை நட்சத்திர நண்பர்களாக தான் இருக்காங்க. நல்ல தந்திரசாலிகள், ஒரு காரியத்தை எப்படி முடிக்கணும் நயமாக நம்மிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். பின்னாலே ஒரு தந்திரம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி இவர்களை ஜெயிக்கலாம், எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்கலாம். ரொம்ப தந்திர புத்தி உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனா பிறந்த ராசி என்ன ராசி, விருச்சிக ராசி, செவ்வாயுடைய ராசி. செவ்வாயுடைய தன்மை என்ன, அக்ரஸிவ் நேச்சர். விருச்சிகம்னாலே ஒரு அக்ரஸிவ் நேச்சர், அதனால அந்த கோபம் இவர்களை தொற்றிக்கொள்கிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பலருக்கு அந்த கோபம் தொற்றிக்கொள்கிறது. பிறரை பற்றிய செய்திகளை உழவு செய்வதிலே, அந்த ரகசியங்களை கண்டறிவதிலே மிக நுட்பம் வாய்ந்தவர்களாக இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இசைத்துறையிலே ஜாம்பவான்கள். பலரை பார்த்தீங்கன்னா இசையுடைய ராகங்களை பேசுகிறார்கள், கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை கற்றுக்கொள்வதிலும் அதை பயன்படுத்துவதிலும் மிக கெட்டிக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பிறரை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய பார்வை கூர்மையான பார்வை.